ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். தமிழ்நாட்டில் வந்துங்க திமுக அதிமுக ரெண்டு கட்சியும் பலமாக இருக்கணும், அப்போ தான் தமிழ்நாட்டுடைய அரசியலும் சமநிலையாக இருக்கும். இது யதார்த்தமான உண்மை. ஓகே, இதைத்தான் நான் திருமாவளவன் அண்ணன் வேல்முருகன தோழர்லாம் நாங்கள் வந்து தனியரசு தோழர்லாம் பல முறை இதை வந்து பல இடங்களில் பேட்டியில் வலியுறுத்திக்கிட்டே இருக்கணும். அரசியலை கடந்து ஓகே தமிழ்நாட்டுடைய நலன் திராவிட கட்சியுடைய நலன். அரசியல் வந்து ரெண்டு தான் பேசும், ஏன்னா அது போகும்போது கோரிக்கை மட்டுமே பேசிட்டு வர்றது வந்து பண்பாடு இல்லையில, பொதுவாக நாகரிகம் இல்லையில. பாஜக கூட்டணியிலிருந்து யார் வெளியே வந்தாலும் யார் அவர்களை எதிர்த்தாலும் நாம் அவர்களை ஆதரிக்கிறோம். ஏன்னு சொன்னால் பாஜகவுடைய சித்தாந்தம், பாஜகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளையோ அல்லது அவங்க குடும்பத்தினோட்டையோ நமக்கு எந்த முரண்பாடும் இல்லை, தனிப்பட்ட பகை எதுவுமே இல்லை. அவங்க சித்தாந்தம் சரியில்லை, நாட்டுக்கு நல்லதல்ல, இந்து முஸ்லீம் உறவுகளுக்கு அது வந்து இடையூறாக இருக்குங்கிறது தான் நம்மளோட வெறுப்பு. வேற ஒன்று, தானாகவே அவர்கள் விடுதலை ஆகிறதுக்கான வழி கிடைக்கும். இதுதான் பேரறிவாளன் விஷயத்தில் நடந்துச்சு. ஏன்னா பேரறிவாளன் விஷயத்தை அரசே திறந்து விட்டு முயற்சி பண்ண அரசுடைய ஆதரவு இருந்துச்சு. சட்ட போராட்டம் தான் பேரறிவாளன் நடத்தினது, அவர் முன்னே நடத்திய சட்ட போராட்டம். அதே போன்ற வாய்ப்பு இவர்களுக்கும் கிடைச்சிடும். அதிமுக ஆட்சியை விட இந்த ஆட்சி பெட்டராக இருக்கும் என்ற அடிப்படையில் தானே சிறுபான்மை மக்கள் 90% அதிகமாக வாக்களித்தாங்க. அப்போ அந்த வாக்களித்த மக்கள்கிட்ட நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீங்க. இன்னொன்று, எங்களுக்கு வந்து அதிமுக பாஜக கூட்டணி அந்த கூட்டணி தூக்கி வீசிட்டு அந்த கூட்டணி தோற்கடிக்கப்படணும்னு சொல்லிவிட்டு கொள்கை ரீதியாக நாங்கள் திமுக கூட்டணிக்கு வந்தோம். சீட்டு கேட்டால் தரலை, பரவாயில்ல நீங்கள் தான் ஜெயிக்கணும், நாங்கள் வந்து அவர் சமயத்தில் அமமுகட்டையோ அல்லது மக்கள் நீதி மையத்துக்கு போயிருக்கலாம். அழைப்பு வந்துச்சு, போகலை. வாழ்க்கையின் அன்றாட வழி என்னவென்று தெரிய வேண்டும் என்று சொன்னால் ஒரு நாளாவது தான் முஸ்லீமாக வாழ்ந்து பார்த்தா தான் தெரியும். அப்படிப்பட்ட நிலையில் எந்தெந்த கட்சிகளெல்லாம் சிறுபான்மையினரை ஆதரிக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் கை கொடுக்கக்கூடிய நிலையில தான் நாங்கள் இருக்கிறோம். சிறுபான்மையின தளத்திலிருந்து இதை பார்த்தா தான் அதை வழி தெரியும். இது சம்பவம், இது அரசியல்லாம் வேற சார். தேர்தலில் ஒருத்தவன் ஜெயிக்கிறான் தோக்குறான், கூட்டணியில் அவனுக்கு சீட்டு கிடைக்குது கிடைக்கல, இதெல்லாம் 9வது 10வது விஷயம். அரசியல் கண்ணாடியை கழட்டி போட்டுட்டு சமூகவியல் கண்ணாடி அணிந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் சொல்ல இல்லாமல் சரியாக இருக்கும். நாட்டுடைய நலனா என்ன? அமைதி. ஒரு நாட்டில் அமைதி இருந்தால் தான் சார் வளர்ச்சி இருக்கும், வளர்ச்சி இருந்தால் தான் சார் முன்னேற்றம் இருக்கும். வளர்ச்சிக்கு முன்னேற்றத்துக்கு தேவை அமைதி தானே சார். அமைதிக்கு என்ன சார் மிக முக்கியம்? எல்லா மக்களுக்குமான இணக்கமான பந்த பிணைப்பு உறவுகள். இதை வெட்டிவிடக்கூடிய எந்த சக்தியிலும் பலகீனப்படலாம். இந்த தேர்தல் அரசியல் முடைநாற்றமடைக்கக்கூடிய இந்த தேர்தல் அரசியல் குப்பைகளில் இது போன்ற நல்ல காரியங்களை நாங்கள் எந்த பிரதிபலனும் பார்க்காம செய்கிற போது எங்களுக்கு ஒரு மனநிறைவு இருக்குது சார். வணக்கம் சார். காலை வணக்கம். ஆக்சுவலி காலையில் ஒரு ஒரு அதிகாலையில் சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதிகாலை என்பது ஒரு புத்துணர்ச்சி தானே? கண்டிப்பாக. அதில் முக்கியமாக வந்துட்டு இன்றைக்கி மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கிறது தமிமுன் அன்சாரி எதற்காக எடப்பாடி கே பழனிசாமியை போய் சந்தித்தார் அப்படிங்கிறது தான். இதுக்கு முன்னாடி பல சந்திப்புகள் நடந்திருந்தா கூட ஏன் இந்த சந்திப்பு மேலே இவ்வளோ ஒரு ஆர்வம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருந்துச்சு. வெளியே வந்தோன்னா உங்கள்ட்டையும் கேள்விகள் கேட்டாங்க, அதுக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு பதில் சொல்லிட்டு தான் வந்தீங்க. உண்மையான காரணம் என்னவா சார்? நான் பல நேர்காணல்களில் பேட்டிகளில் அதை தெளிவுபடுத்திருக்கிறேன், உங்கள்கிட்டையும் அதை தான் சொல்கிறேன். ஏன்னா என்ன நடந்ததோ அதுதான் வந்து மனசுலேருந்து வெளியில் வரும். ஆயுள் சிறைவாசிகள் விடுதலை வாகனமாக கடந்த 8 ஆண்டுகளாகவே எங்களுடைய மனிதநேய ஜனநாயக கட்சி தொடர்ந்து களத்தில் இயங்கிக்கிட்டு இருக்கு, போராடிக்கிட்டு இருக்கு. பேரறிவாளன் ரவிச்சந்திரன் உள்ளிட்ட 7 தமிழர் விடுதலையில் எங்களுடைய பங்களிப்பு சட்டமன்றத்தில் எப்படி இருந்துச்சு என்று உங்களுக்கு தெரியும். அதே காலகட்டத்தில் அனைத்து ஆயுள் சிறைவாசிகளுடைய முன்விடுதலை குறித்து நாங்கள் சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறோம், இப்போதும் தொடர்ந்து அதை பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம். இந்த சமயத்தில் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் க ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் பரப்புரையின் போது பிரத்யேகமாக அதுக்கு வாக்குறுதி கொடுத்தார். வேறு எந்த கட்சியிலும் இதுக்கு வாக்குறுதி கொடுக்கல, கொடுத்தார் பிரத்யேகமாக அந்த விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணி. அப்போ அவர் மீது அதிகமான நம்பிக்கை ஈடுபாடு இருந்துச்சு. ஆட்சிக்கு வந்து 2.5 வருடம் ஆயிடுச்சு. இது சம்பந்தமாக ஏன் வந்து நீங்கள் விடுதலையை தாமதிக்கிறீங்கிற கேள்வி எல்லாம் ஆரம்பிச்சு ஜனவரி 8, 2022 தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மத்திய சிறைகளை முற்றுகையிட்டு சிறை நிரப்பி எங்களுடைய போராட்டங்களை நாங்கள் தொடர்ச்சி நடத்திட்டு வரோம். கோவை மத்திய சிறை, திருநெல்வேலி மத்திய சிறை, அப்புறம் கடலூர் மத்திய சிறை, சேலம் மத்திய சிறை, அப்புறம் சென்னையில் தலைமைச் செயலகம் முற்றுகை, ஒவ்வொன்றிலையும் பார்த்தீங்கன்னா சராசரியாக வந்து 5000-10000 பேர் மக்கள் பங்களிப்பு. அவ்வளவு பெரிய மக்கள் பிரச்சனையாக இதை நாங்கள் மாற்றி கொண்டு வந்தோம். ஓகே, இந்த நேரத்தில் தான் வந்து செப்டம்பர் 27 கடைசியாக நாங்கள் சேலத்தில் சிறுநிரப்பு போராட்டத்தை நடத்தும்போது அங்கே பத்திரிகையாளர்களை சந்தித்து நான் சொன்னேன், சட்டமன்றம் கூடுவதாக அறிவிப்பு வந்திருக்கு, இது இந்த பிரச்சனையை ஒரு முன்னெடுப்பதற்கு உகந்த நேரமாக நாங்கள் கருதுனோம்.
எனவே பாஜகவை தவிர அனைத்து கட்சிகளையும் நாங்கள் வந்து நல்லா இருக்கேன் பாஜகவை தவிர அனைத்து கட்சிகளையும் அதாவது சட்டமன்றத்தில் யாரெல்லாம் எம்எல்ஏ வச்சுருக்காங்களோ எம்எல்ஏக்கள் சந்தித்து பேச போகிறோம், கவன ஈர்ப்பு தீர்மானம் மூலமாக சட்டமன்றத்தில் ஜனநாயகப்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி அறிவித்தோம். முதல்ல நாங்கள் சந்தித்து யார்னா நம்முடைய தமிழக வாழ் உரிமை கட்சியுடைய தலைவர் சகோதரர் வேல்முருகன் அவர்கள் தான் மிகுந்த உற்சாகத்தை கொடுத்தாரு. உடனடியாக அங்கேயே கவனஈர்ப்பு தீர்மானத்துக்கான எழுதக்கூடிய வேலைகளே உதவியாளர் கூப்பிட்டு உத்தரவு கொடுத்தார். அடுத்ததாக சிபிஎம் உடைய மாநில செயலாளர் தோழர் பாலகிருஷ்ணன், அப்புறம் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் அண்ணன் கே எஸ் அழகிரி, சிபிஐடைய மாநில செயலாளர் தோழர் முத்தரசன், அப்புறம் வந்து விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் தொல் திருமாவளவன், திமுகவில் வந்து அமைச்சர் ரகுபதி, இவர்களெல்லாம் நாங்கள் வந்து வரிசையாக சந்திக்கிறோம். அதே போன்று மதிமுகவுடைய தலைமை செயலாளர் துரை வைகோ, ஓகே, பாட்டாளி மக்கள் கட்சியுடைய கௌரவ தலைவர் அண்ணன் ஜி கே மணி, ஓகே, புரட்சி பாரத கட்சியுடைய தலைவர் அண்ணன் ஜெகன்மூர்த்தி, இவங்க எல்லாரையுமே சந்தித்து வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் நீங்கள் வந்து ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் விஷயமாக கொண்டு வரணும், கவன ஈர்ப்பு தீர்மானமாக கொண்டு வந்து இவர்களுடைய விடுதலையை சாத்தியப்படுத்திக்கிறதுக்கு உங்களுடைய பங்களிப்பு தேவைன்னு சொல்கிறோம். அதே வகையில் தான் அந்த நேரத்தில் இதை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. பாஜக அதிமுக வந்து பிரிய நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. பிரிஞ்ச உடனே இது பாஜக கூட்டணியில் அதிமுக நம்ம போய் சந்திச்சிருக்க மாட்டோம், ஏன்னா நிச்சயமாக இவங்களை அவங்க செயல்பட விட மாட்டாங்க. அதனாலேயே குறிப்பிட்டீங்க பாஜக அல்லாத விஷயங்கள் தான். ஆமாம், கூட்டணி தர்மங்கள் அடிப்படையில் ஒத்து வர மாட்டாங்க. ஆனால் பிரிஞ்சுட்டாங்கும்போது அவங்க கையில் ஒரு 55 எம்எல்ஏக்கள் இருக்காங்கல்ல, பிரதான எதிர்கட்சி, அது இன்னும் வலிமை சேர்க்கும் இந்த கோரிக்கைன்னு சொல்லி அவங்களையும் சந்திக்கிறதாக எங்களுடைய கமிட்டியில் பேசி முடிவு செய்கிறோம். சந்திக்க போகிறதுக்கு முன்பாகவே 24 மணி நேரத்தில் அப்பாயின்மெண்ட் கிடைக்குது. சந்திக்க போகிறதுக்கு முன்பாகவே பத்திரிக்கையாளர்கள் அழைச்சி நாங்கள் இந்த மாதிரி போகிறோங்கிற டிக்ளேர் பண்ணிட்டு தான் போகிறோம். போய் அவரை சந்தித்து இந்த கோரிக்கை வலியுறுத்தினா ஏதாவது 25-30 நிமிஷம் சந்திப்பு நடந்துச்சு. விழா வரையாக எல்லாத்தையுமே பாயிண்ட் பாயிண்டாக பேசணும். அவருடைய ஆட்சியில் வந்து திண்டுக்கல் மீரான் மீதிங்கிற ஒரு கைதியை விடுவிக்கிறதுக்கு வந்து அவங்க உதவி செஞ்சாங்க. பேரறிவாளன் உள்ளிட்டவர்களுக்கு நான் தனியரசு கருணாசன் சேர்ந்து பண்ண லாபியின் அடிப்படையில் அமைச்சரவை தீர்மானமும் போட்டாங்க. இதெல்லாம் உங்கள்கிட்ட சுட்டி காட்டுறோம் இப்படிப்பட்ட ரோல் அவங்க ஆட்சியில் நடந்துருக்கு. ஆனால் வந்து இந்த ஆட்சியிலே வாக்குறுதி கொடுத்ததுனால நாங்கள் அதிகமாக போராடுறோம், உங்களுடைய ஆதரவும் தேவை, ஒருமித்த ஆதரவு இருந்துச்சுன்னா இந்த அரசு கூட எளிதாக நடவடிக்கை எடுக்கும்ல இது விஷயமாக அப்படின்லாம் சொல்லிட்டு வந்தோம். அரசியல் வந்து ரெண்டு தான் பேசணும், ஏன்னா அது ஒரு போகும்போது கோரிக்கை மட்டுமே பேசிட்டு வர்றது வந்து பண்பாடு இல்லையில, பொதுவாக நாகரிகம் இல்லையில. இந்த கோரிக்கை தொடர்பாக அவங்களுடைய மதுரை பொன்விழா மாநாடு இருந்துச்சுல அதிமுகவில், அதில் வந்து சிறைவாசிகளை விடுதலை செய்யணும் சொல்லி அவங்க தீர்மானம் போட்டிருக்காங்க. அப்போது நாங்கள் சொல்கிறோம், இந்த கோரிக்கைக்காக தான் வந்திருக்கிறோம், நீங்களும் தீர்மானம் போட்டிருங்க, இந்த தீர்மானம் போட்டது எங்களுடைய நன்றி, அந்த தீர்மானத்தை ஒட்டி தான் நாங்கள் அந்த கோரிக்கை மட்டும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு நன்றியும் சொல்லியாச்சு, கோரிக்கையும் முன் வச்சு. அது பண்பாடு தானே. கண்டிப்பாக கிளம்புற நேரத்தில் பாஜக கூட்டணியில் நீங்கள் வெளியில் வந்தது ஒரு துணிச்சல் மிக்க முடிவு. ஓகே, வாழ்த்துக்களும் சொல்லியாச்சு, துணிச்சல் மிக்க முடிவு. ஓகே, தமிழ்நாட்டுக்கு இது நல்ல செய்தி அப்படின்னு சொன்னோன்னா பளிச்சின் சிரிச்சார். அதோடு நாங்கள் வந்து விடைபெற்றுட்டோம், வேறு எதுவும் பேசலை. இந்த சந்திப்புக்கு முன்பாகவே அவங்கள்ட்ட தகவல் நாங்கள் என்ன சொல்லிட்டோம்னா, நாங்கள் வர்றது கோரிக்கை கொடுப்பதற்காக வர்றோம், எல்லா கட்சி தலைவரையும் சந்தித்து அப்படின்னு சொல்லி முன்கூட சொல்லிட்டோம். ஏன்னா அவங்க வேறு ஏதாவது தவறான எதிர்பார்ப்பில் அரசியல் இதாக எதிர்பார்ப்பில் இருப்பாங்க இல்லையா. அப்படி இல்லை, இது வந்து கோரிக்கை நிமித்தமாக சொன்னால் அவங்களும் நம்மளை தப்பாக நினைக்க போகிறதில்லை, ஏமாற்றங்கிற மாதிரி அவங்க நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை, கோரிக்கை சந்திப்புன்னு முடிவு பண்ணணும் முன்னாடி நம்ம சொல்லிட்டோம். அவங்களும் நாகரிகமாக நடந்துக்கிட்டாங்க, இவ்வளோ தான் நடந்தது. ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த காக்காய் உட்காந்து பணம் பண்ண முடியுற கதையாக அவங்க இந்த பிஜேபியிலேருந்து வெளியில் வந்த உடனே குறிப்பாக சிறுபான்மை மக்களுடைய அரசியலை மையப்படுத்தக்கூடிய நாங்கள் போய் சந்தித்த உடனே அது பெரிய தமிழக அரசியலில் ஒரு அதிர்வு கொடுத்துருச்சு. நம்மை பொறுத்தவரை ஒரு விஷயம் நல்லா புரிந்து கொள்ளணும், பாஜக கூட்டணியிலிருந்து யார் வெளியே வந்தாலும் யார் அவர்களை எதிர்த்தாலும் நாம் அவர்களை ஆதரிக்கிறோம். ஏன்னு சொன்னால் பாஜகவுடைய சித்தாந்தம், பாஜகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளையோ அல்லது அவங்க குடும்பத்தினோடையோ நமக்கு எந்த முரண்பாடும் இல்லை, தனிப்பட்ட பகை எதுவுமே இல்லை. அவங்க சித்தாந்தம் சரியில்லை, நாட்டுக்கு நல்லதல்ல, இந்து முஸ்லீம் உறவுகளுக்கு அது வந்து இடையூறாக இருக்குங்கிறது தான் நம்ம வெறுப்பு, வேறு ஒன்றும் இல்லை. கடந்த வாஜ்பாய் தலைமையிலான என்டிஏ கூட்டணி பாஜக கூட்டணியிலேருந்து திமுக வெளியில் வந்திருக்கும் போது நம்ம இப்படி தான் மகிழ்ச்சியாக வெளிப்படுத்தணும், ஆதரவு கொடுத்தோம், வாழ்த்தணும். அதே மாதிரி இப்போ வெளியில் வந்திருக்காங்க இவங்க, இன்னொரு திராவிட கட்சி. ஓகே, அதை நம்ம வந்து வரவேற்கிறது சிறுபான்மை அரசியலுக்கு நல்லது, பாராட்டு நல்லது, ஒரு பண்பாடு இருக்கா இல்லையா. யாரெல்லாம் இன்னும் அந்த கூட்டணிலேருந்து வெளியில் வந்தாலும் நம்ம அதை கொண்டாடுவோம். ஏன்னா இதை வந்து நீங்கள் அந்த கூட்டணிக்குள்ளே கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, கூட்டணியில் கொண்டு வரக்கூடாது. ஏன்னு சொன்னோம்னா, தமிழ்நாட்டில் வந்துங்க திமுக அதிமுக ரெண்டு கட்சியும் பலமாக இருக்கணும், அப்போ தான் தமிழ்நாட்டுடைய அரசியலும் சமநிலையாக இருக்கும். இது யதார்த்தமான உண்மை. ஓகே, இதைத்தான் நான் திருமாவளவன் வேல்முருகன தோழர்லாம் நாங்கள் வந்து தனியரசு தோழர்லாம் பலமுறை இதை வந்து பல இடங்களில் பேட்டியில் வலியுறுத்திக்கிட்டே இருக்கணும். அரசியலை கடந்து ஓகே தமிழ்நாட்டுடைய நலன் திராவிட கட்சியுடைய நலன், ஏன்னா திராவிட கட்சிகள் எல்லாம் இருந்தால் தான் நம்மை போன்ற வளரும் கட்சிகளுக்கு அது ஆரோக்கியமாக இருக்கும்.
சரியா? அந்த அடிப்படையில் இதை நாங்கள் வந்து நம்ம அணுகிறோம். நீங்கள் வந்து திமுக அதிமுக ரெண்டு பேரையுமே அழிச்சிட்டு தாங்கள் கால் உண்டணும்னு சொல்லி அவர் பாஜக நினைக்குது. அண்ணாமலை பல இடத்துல சொல்கிறாரு. ஏற்கனவே ஹெச் ராஜா நினைக்கிறார். அவர் என்ன சொன்னார்னா, கழகங்கள் இல்லாத தமிழ்நாடு, கவலைகள் இல்லாத தமிழ்நாடுங்கிற முழக்கத்தை வச்சாங்களா இல்லையா? கண்டிப்பாக. அப்போ என்ன அர்த்தம்? முதல்ல வந்து அதிமுகவை அடிக்கணும், உறவாடி அடிக்கணும், அதுக்கு அடுத்தது வந்து திமுகவை அடிக்கணும் தான் அவங்களுடைய பார்வை. நம்ம என்ன சொன்னோம்னா, ரெண்டு கட்சிகளும் நல்லா இருக்கணும். ரெண்டு கட்சிகளையும் நம்ம என்ன சொன்னோம்னா, எந்த அளவுக்கு பாஜக அடைந்து வெளியில் வரீங்களோ தமிழ்நாட்டுக்கு நல்லது தான் நம்ம பொதுவாக சொன்னோம். அந்த அடிப்படையில் அதிமுக வந்திருக்கும் போது அது வந்து பாராட்டுறோம், வரவேற்கிறோம். அது ஒரு பண்பாடு இல்லையா? ஏன்னு சொன்னோம்னா, இன்னொரு தமிழ்நாட்டுக்கு நல்லது. நம்ம மீண்டும் மீண்டும் சொல்வது அதுதான், திராவிட கட்சிகள் அவருடைய மாய வலையிலிருந்து வெளியே வருவது தமிழ்நாட்டுக்கு நல்லது, அந்த கட்சிகளுக்கு நல்லது. கண்டிப்பாக சார். இப்போது நம்ம ஏடிஎம்கே சந்திப்பை பற்றி பேசும்போது கூட, டிஎம்கேலேருந்து முதல்வர் ஸ்டாலினை சந்திக்கிறதுக்காக நீங்கள் போகும்போது 2-3 முறை நிராகரிக்கப்பட்டதாகவும், வந்து நேரம் இல்லை அப்படின்னு சொன்னதாகவும் வந்து கேள்விப்பட்டோம். அதை தாண்டி வந்து யாரோ தடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. யார் தடுக்கிறாங்க அவங்கள வந்துட்டு சந்திக்க விடாமல் தடுக்கிறது யார்? முதலமைச்சராக வந்ததுக்கு பிறகே அவங்களை சந்திக்கிறது பல முயற்சிகள் பண்ணி தொடர்பு கொண்டோம். என்ன காரணம்னு தெரியல, யார் காரணம்னு தெரியல, யார் தடுக்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் யார் தடுக்கிறாங்கிறத பற்றி மக்கள் நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது போகட்டும். ஆனால் அந்த சிறைவாசிகள் சம்மந்தமாக சில கோரிக்கைகளோடு நம்ம சந்திக்கிறோங்கிற அடிப்படையிலையும் அதிகாரிகள் மூலமாகவும் தகவல் அனுப்புகிறோம். அப்புறம் என்ன, இமெயில் அனுப்புங்கன்றாங்க. இமெயில் அனுப்பினோம், கடிதமும் அவங்களுக்கு கொடுத்து அனுப்பினோம். அவங்க நம்ம சந்திக்கவே மறுக்கிறாங்கும்போது, எளிய மக்கள் முதல்வர் வந்து எல்லாரையும் சந்திக்கிறேன்னு தானே சொல்லியிருந்தோம். அதுதான் நம்ம ஆச்சரியமாக இருக்குது. என்னென்னா, நம்ம வந்து அவங்கள்ட்ட வந்து என்ன, வேறு ஏதாவது எங்கள் கட்சிகளுக்கு வந்து அதிகாரங்களை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சந்திக்க போகிறது மாதிரி இருந்தால் கூட அதை தவிர்க்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா இப்போ எதுக்குறவங்களுக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டு கூட நினைக்கலாம். ஆனால் நாங்கள் சிறைவாசிகள் சம்மந்தமாக கடைசியாக குறிப்பாக இந்த ஆண்டு நாங்கள் வந்து சந்திக்கணும்னு சொல்லி முயற்சிகள் பண்ணும்போது அதை வந்து அவங்க நிராகரித்தது எங்களுக்கு சங்கடமாக தான் இருக்குது. இருந்தாலும் நாங்கள் அதை குறை சொல்லலை. அவங்க ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்க, இப்போ வந்து அவங்களுக்கு வந்து அந்த பெரிய மனநிலை இருக்கும். அதனால் எப்படி வேணாலும் உங்களுக்கு உதாசீனப்படுத்திருக்கலாம். அதை பற்றி கவலைப்படலைன்னா, மக்கள் மன்றத்தில் நம்ம எப்படி இருக்கோங்கிறது தான் நமக்கு முக்கியம். இதயத்தில் இடம் இருக்கான்னு சொல்லக்கூடிய அரசியல் பக்கம் நம்ம போக விரும்பலை. இல்லை, மக்கள் மக்களின் மனதில் நம்ம எவ்வளோ வலிமையாக இருக்குங்கிறது தான் முக்கியம். இந்த கோரிக்கையை சந்திப்பதற்காக, இந்த கோரிக்கை நிமித்தமாக அவங்க வந்து முயற்சி பண்ணி ஒத்துழைப்பு தளங்க வந்து அமைச்சர் ரகுபதியை ரெண்டு துறையை சந்தித்து பேசணும். அவற்றி பல விஷயங்கள் எடுத்து வலியுறுத்தணும். அப்போது சொன்னோம், நாங்கள் வந்து இந்த கோரிக்கையை மையப்படுத்துறது தொடர்ச்சியான நடவடிக்கை. January 8, 2022 போராடிக்கிட்டு இருக்கோம், உங்களுக்குலாம் தெரியும் கண்டிப்பாக. அப்போது இந்த விஷயத்தை நீங்கள் இப்படிலாம் செஞ்சு கொடுங்க, இத்தனை சட்ட வழிமுறைகள் இருக்குது. குறிப்பாக நான் வந்து அவர் அமைச்சர்கிட்ட வந்து ஒரு விஷயத்தை எடுத்து விளக்குறேன். என்னென்னா, என்ன எடுத்து விளக்குறேன்னு சொன்னோம்னா, பேரறிவான் ரவிச்சந்திரன் உள்ளிட்ட 7 தமிழர்களுக்கு எத்தகைய சட்ட வழிமுறைகளையெல்லாம் அன்றைய அதிமுக அரசு பேணியதோ அதையே நீங்கள் இவர்களுக்கு செஞ்சு கொடுங்க. கொஞ்சம் விரைவாகவே பண்ணாங்க, அதுதான், இதையும் செஞ்சு கொடுங்க. ரெண்டாவதாக, தமிழக அமைச்சரவையை கூட்டி 161வது சட்டப்பிரிவை பயன்படுத்தி இவருடைய விடுதலைக்கு ஒரு தீர்மானம் நிறைவேற்றினீங்கன்னு சொன்னால் அது ரொம்ப வலிமையாக இருக்கும். அதுக்கான வழிமுறையும் சொல்கிறீங்க. வழிமுறையும் சொல்கிறேன். நீங்கள் வந்து கவர்னருக்கு கடிதம் எழுதியிருக்கிறதா சொல்கிறீங்க, இந்த கவர்னர் ரிசல்ட் வராது. நீ அமைச்சரவை தீர்மானத்தை போட்டு அங்கே அனுப்புங்க, அப்போ மட்டும் ரிசல்ட் வரா நமக்கு தெரியும். ஆனால் இந்த அமைச்சரவை தீர்மானம் என்பது உச்சநீதிமன்றத்துக்கு சென்று சட்ட போராட்டம் நடத்தி தானாகவே அவர்கள் விடுதலை ஆவதற்கான வழி கிடைக்கும். இதுதான் பேரறிவாளன் விஷயத்தில் நடந்துச்சு. ஏன்னா பேரறிவாளன் விஷயத்தை அரசே திறந்து விட்டு முயற்சி பண்ணும், அரசுகளுடைய ஆதரவு இருந்துச்சு. சட்ட போராட்டம் தான் பேரறிவாளன் நடத்தினது, அவர் முன்னே நடத்திய சட்ட போராட்டம். அதே போன்ற வாய்ப்பு இவர்களுக்கும் கிடைச்சிடும். அப்போது இந்த 161 நீங்கள் வந்து அமைச்சரவை கூட்டி தீர்மானம் நிறைவேற்றுறதுக்கு ஒன்றிய அரசுடன் அனுமதி பெற வேண்டியதில்லை, கவர்னரை அனுமதி பெற வேண்டியதில்லை. முதல்வர் மனது வைத்தால் 24 மனதில் செய்யலாம். இது எந்த வழிமுறையும் அவர்கிட்ட சொன்னோம். மூணாவதாக அமைச்சர்கிட்ட சொன்னோம், அண்ணே இந்த சட்ட சிக்கல் எப்போ முடியும்னு நமக்கு தெரியலை, ஒரு மாதமாக ஒரு வருஷமாக தெரியலை. நிறைய பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க வயது மூப்பு காரணமாக, நோயாளி நோய்த்தன்மை காரணமாக. கண்டிப்பாக. அதனால் பேரறிவாளனுக்கெல்லாம் நம்ம வந்து பரோல் வாங்கி கொடுத்தோம். நான் தனி அரசு கருணாசிரியர் ரோல் அதில் பெரிய ரோல் உங்களுக்குலாம் தெரியும். அதே போல் நீண்ட கால சிறை விடுப்பு உங்களை கொடுத்துருங்க, இந்த பிரச்சனை முடிந்த உடனே. இந்த மூணையுமே சொல்லிட்டு வந்தோம். அவங்க வந்து செய்கிறோம், பார்ப்போம், பரிசீலிக்கிறோம், உங்களுக்கு சீக்கிரம் தொடர்பு கொள்றோம்லாம் சொன்னாங்க. எந்த தொடர்பு நம்மளுக்கு இல்லை. எதிர்கட்சி தலைவரையெல்லாம் சந்தித்து எல்லாருடைய ஒத்த கருத்தையும் இன்றைக்கி சட்டமன்றத்தை விட நினச்சிடும் பாஜகவை தவிர. இது நாங்கள் இந்த அரசுக்கு செய்த மாபெரும் உதவி. ஏன்னா இவங்களெல்லாம் கலந்து கொள்ளாமல் செஞ்சால் கூட ஏதாவது விமர்சனம் பண்ணுவாங்க, அறிக்கை விடுவாங்களோ, உங்களுக்கு தயக்கம் கூட உங்களுக்கு இருக்கும். இப்போ நீங்கள் என்ன ஆகிடுச்சு, எல்லா பாஜக தவிர எல்லா கட்சியும் ஒத்த மனநிலைக்கு வந்துட்டாங்க. அப்போ அரசு எளிதாக முடிவு எடுப்பதற்கு ஒரு வாய்ப்பை நாங்கள் திறந்து விட்டு வச்சுருக்கோம்.
அடுத்து சட்டமன்றத்தில் உறுப்பினராகவே இல்லாத கட்சிகளும் இதை ஆதரித்து அறிக்கை விட ஆரம்பிச்சிட்டாங்க. உதாரணத்துக்கு இப்போ அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துல இருந்து ஒரு அண்ணன் டிடிவி தினகரன் கூட வந்து அதை ஆதரித்து அறிக்கை கொடுத்துருக்காரு. அவங்களே எல்லாருக்கும் நன்றி சொல்கிறோம். ஏன்னா ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி எல்லோரும் நகர்ந்து வராங்கும்போது அதை வந்து லாபகமாக பயன்படுத்துவது தானே அரசியல் புத்திசாலித்தனம். கண்டிப்பாக தேர்தல் அரசியல் மனதில் வச்சுட்டு நீ எப்படி பேசலாம், நேற்று நீ அப்படி இருந்த, இன்றைக்கே நீ இப்படி ஆதரவு கொடுக்குற, இதெல்லாம் வந்து தேர்தல் அரசியல் கணக்கு, மக்களை வந்து வாக்காளர்களாக பார்க்குற கணக்கு. நாம் இந்த விஷயத்தில் மக்களை மக்களாக பாருங்கள், பிரச்சனையை மனிதாபிமானத்தோடு நீதியாக பாருங்கள் நம்ம சொல்கிறது தான். கண்டிப்பாக இப்போ நீங்கள் வாக்கு அந்த விஷயத்த சொன்னதுனால நான் கேட்குறேன், என்னென்னா இப்போ திமுக அதிமுக ரொம்ப காலமாக நடந்துக்கக்கூடிய இந்த பிரச்சனை ரெண்டு பேருமே இதை வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. இப்போ யார் பண்ண செயல்பாடு உங்களுக்கு திருப்திகரமாக இருந்துச்சு ஓரளவுக்கு? அதாவது இப்போ அதிமுகவும் இதை கையில் எடுத்தாங்க, அவங்களும் சில விஷயங்களை பண்ணாங்க. இப்போ ஜெயக்குமார் பேட்டியில் கூட அவன் சொல்லும் போது கூட எம்ஜிஆர் காலத்தில் இருந்தே வந்து நாங்கள் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக தான் இருக்கோம், இந்த விஷயத்துலேயும் நாங்கள் ஒரு தொடர்ந்து வந்து எங்களுடைய ஆதரவு கொடுத்துட்டு தான் இருக்கோம், நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே ஓப்பனாக ஒரு தேர்தல் அறிக்கையிலேயே வந்து உங்களுக்கு விஷயம் சொல்ல முடியுது, ஒரு நம்பிக்கை கொடுக்க முடியுது, அதுக்கப்புறமும் திமுகவோட செயல்பாடு இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக செயல்பாடு திமுக செயல்பாடு இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது? அதாவது நாங்கள் வந்து அதிமுகவுடைய முதல் 5 ஆண்டில் நாங்கள் எம்எல்ஏவாக இல்லை, நாங்களாம் பழைய கட்சியில் இருந்தோம், அந்த கட்சியின் சார்பாக பிரதிநிதிகள் இருந்தாங்க. 2வது 5 ஆண்டில் தான் மனிதநேய ஜனநாயக கட்சியை உருவாக்கி நம்ம சட்டமன்றத்துக்கு போய் நம்ம வந்து இது போன்ற விஷயங்களை கையில் எடுக்கிறோம். ஆட்சிக்கு வந்த உடனே 2வது முறையாக அன்றைய முதலமைச்சரும் மரியாதைக்குரிய ஜெயலலிதா அம்மா அவர்களை நானும் எங்கள் கட்சித் தலைவர்களும் தலைமைச் செயலகத்தை சந்தித்து இந்த கோரிக்கையை வலியுறுத்துகிறோம், விரிவாக பேசுகிறோம். அப்போ தான் இவங்களுக்கு இந்த விஷயமே அதிகமாக தெரிய வருது. அதாவது அதுக்கு முன்னாடி சாதாரணமாக தெரிஞ்சிருக்கலாம், இவ்வளவு சிக்கல் இருக்குது, இவங்க இவ்வளோ நாள் கஷ்டப்படுறாங்க, தண்டனை காலத்தை மீறி இருக்கிறாங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரிய வந்த உடனே அவங்க வந்து அப்படியா நான் என்னென்று சொல்லி கவனிக்கிறேன். அமைச்சர் வந்து அவங்களுக்கு அவ்வளோ தெரியும், தெரியல, நாங்கள் சந்தித்த பிறகு தான் அவங்களுக்கு தெரிய வருது, விளக்குறது பிறகு. அப்போ பக்கத்தில் அமைச்சர்கள்லாம் உட்காந்துருந்தாங்க அந்த தலைமைச் செயலகத்தில், சைகையாலே நோட் பண்ண சொல்கிறாங்க அவங்க. அப்போது ஆனால் துரதிர்ஷ்டமாக அந்த சந்திப்பு நடந்து ஒரு 1.5 மாதத்தில் அவங்க மருத்துவமனைக்கு போயிட்டாங்க. ஒருவேளை இருந்திருந்தாலும் அப்போயே கூட முடிச்சிருந்துருக்கலாம், ஏன்னா அவங்க வந்து அவங்கள்ட்ட ஒரு கேரக்டர் இருக்குது, அவங்க மனது வச்சுட்டாங்கன்னா எதையும் செய்வாங்க. அவங்கள்ட்ட எடுத்து சொல்ல வேண்டிய விதத்தில் எடுத்து சொல்லி அவங்களுடைய மனதை காயப்படுத்தாத அளவுக்கு விஷயத்தை விளக்கிட்டோம்னு சொன்னோம்னா எதையும் சாதிக்கலாங்கிறத நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். அப்பயே அதை நோக்கிய முன்னோர்களையும் சில விஷயங்கள் செஞ்சாங்கிறது எங்களுக்கு தெரியும். ஆனால் அவங்களுடைய மரணம் வந்து துரதிர்ஷ்டமாக இந்த கோரிக்கையில் எங்களுக்கு ஒரு பின்னடைவு ஏற்படுது. அடுத்து வந்த ஓபிஎஸ் அண்ணன் இருந்தார் முதலமைச்சராக, அப்போ அவருடைய காலம் குறுகிய காலம், பிரச்சனைகள் அதிகமாக இருந்தது, வெவ்வேறு விஷயங்களில் கவனமாக போயிடுச்சு. ஒரு அடுத்ததாக ஒரு எடப்பாடியார் அண்ணன் வந்ததுக்கப்புறம் சட்டமன்றத்தில் இந்த விஷயமாக நானும் தனியரசும் கருணாசும் மாறி மாறி பேசிகிட்டு இருக்கிறோம், எல்லாருக்குமே தெரியும், வெளிநடப்புலாம் கண்டிப்பாக கடுமையான அழுத்தங்களை கொடுத்துருக்குறோம். அந்த சமயத்தில் இன்றைக்கி எதிர்க்கட்சித் தலைவர் இன்றைக்கி எடப்பாடியாக இருக்கல அவரையும் பார்த்த உடனே எல்லோரும் ஏன்னு கேட்குறாங்க. இது எங்களுக்கு புதிதல்ல, அன்று நாங்கள் அதிமுக சின்னத்தில் போட்டிட்டு போன நேரத்திலேயே சபை நடந்துக்கிறது, சட்டசபை இந்த இடத்துல முதலமைச்சராக திரு எடப்பாடி அண்ணன் உட்காந்துருக்காரு, எதிர்க்கட்சித் தலைவராக அண்ணன் தளபதி உட்காந்துருக்குறாங்க. அந்த அவை நடந்து கொண்டிருக்கும் போது பத்திரிகையாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர் அதிகாரிகளுக்கு மத்தியிலேயே நான் தனியரசு கருணாசு 3 பேரும் பேரவைவாளன் உள்ளிட்ட 7 தமிழர் விடுதலை தொடர்பாகவும் இந்த சிறைக்கு ஆயுள் சிறைவாசிகள் சம்பந்தமாகவும் அவையிலையும் எதிர்க்கட்சித் தலைவர் தளபதி அண்ணன் சந்திக்கிறோம், எல்லாரும் அதிர்ச்சி அடைஞ்சாங்க. அதிமுக சில அமைச்சர்லாம் இதெல்லாம் நீங்கள் ரொம்ப தவறான விஷயம் போ அப்படிலாம் சொன்னாங்க. ஏங்க கொள்கை கோரிக்கை ரீதியான விஷயங்க எதிர்க்கட்சித் தலைவர் சந்திக்கக்கூடாதுன்னு சொல்லி அப்பயே அவங்களுக்கு கவுண்டர் கொடுத்தாங்க. இப்பவும் அதே மாதிரி தான் சந்திக்கும், இதே கோரிக்கையாக தான் புரிஞ்சுக்கணும். அந்த அதிமுக ஆட்சியில் நாங்கள் வந்து போராடியதனுடைய பேரறிவாளன் உள்ளிட்டவர்களுக்கு அமைச்சரவை தீர்மானம் போட வச்சோம். இந்த சிறுபான்மை கைதிகள் ஆயுள் சிறைவாசிகள் சம்பந்தமாக திண்டுக்கல் மீரான் மீதிங்கிறவரை விடுதல் செய்வதற்கு அவங்களுடைய ஒத்துழைப்பை பெற்றோம். இதெல்லாம் மறக்க முடியாத விஷயம். ஆனால் அதிமுக சம்மந்தமாக எங்கள்கிட்ட எந்த தேர்தல் வாக்குறுதி யாருக்குமே கொடுக்கலை. ஆனால் நம்முடைய இப்போதைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் வந்து தேர்தல் பரப்புடைய வாக்குறுதி கொடுத்தார். அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது ஒரு கட்டத்தில் அந்த கடைசி இந்த 2 வருடத்துக்குள்ளே ஒரு அவையில் ஒருத்தர பேசும்போது சிறை கைதிகள் விடுதலை சம்பந்தமாக இதை குறித்து தமிழ் அன்சாரி கூட இந்த அவையில் பேசியிருக்காங்க, பேரையே குறிப்பிட்டு பேசியிருக்காரு, அது அவை குறிப்பில் இருக்குது. ஓகே, அந்தளவுக்கு இன்வால்மெண்ட்டாக நாங்களாம் இருக்கோங்கிறது இன்றைய முதலமைச்சருக்கு தெரியும். நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீங்க, அதனால கொண்டு அதிகமாக நம்ம கேட்குறோம். ஆனால் என்ன நடந்துச்சு, அந்த அதிமுக ஆட்சியில் கூட இல்லாத ஒரு செயல் நடந்துச்சு. முதலமைச்சராக நம்முடைய தளபதி அண்ணா வந்த பிறகு 15/11/2021 அன்னைக்கு இவருடைய முன் விடுதலை சம்பந்தமாக ஒரு அரசாணை திருத்தப்பட்டு வெளியிடப்படுது. பயங்கரவாதம் மதக்கலவனம் தொடர்புடையவர்கள் முன் விடுதலைக்கு தகுதியற்றவர்கள் போடுறாங்க. இது மிகப்பெரிய அதிர்ச்சியாக போயிடுச்சு. என்ன இது, யாரிடம் எதை எதிர்பார்த்தோமோ அதுக்கே மோசம் ஏற்பட்டுப்படுகிற கவலை மொத்த மக்கள்கிட்டையும் பரவிடுச்சு வேகமாக அந்த அரசாணை விஷயம். அதன் பிறகு நாங்கள் என்ன செய்யணும்னா ஜனவரி 8 2022 கோவை மத்திய சிறைக்கு உண்டாக முற்றுகை போராட்டம் சொல்லி அறிவிக்கிறோம்.
பெரும் எழுச்சி. அப்போ ஒமைக்ரான் தொட்டு பரவிடுச்சு, அந்த தொற்றையும் கடந்து செத்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி மக்கள் அங்கங்கேருந்து வாகனங்கள் எடுக்கிறது பிரச்சனை, டிரைவர் வரமாட்டானா, நோய் தொற்றுக்கு பயந்து 5000 மேற்பட்ட மக்கள் அந்த நெருக்கடியில் வந்து குமிகிறாங்க. எங்கேயோ கோயம்புத்தூர் அந்த அந்த போராட்டத்தை அறிவித்த உடனே ஆதிநாதன் ஆணையத்தை இதுக்கு அமைக்கணும்னு முதலமைச்சர் அறிவிக்கிறார். நல்லா புரியும், போராட்டத்துக்கு பிறகுதான். அப்போது அதை நாங்கள் விமர்சிக்கல, சரிங்கன்றோம். ஆதிநாதன் ஆணையம் எந்த முகரில் இயங்கினுச்சுன்னு சொல்லி நாங்கள் கடிதம் அனுப்புகிறோம், சந்திக்கிறதுக்கு திரும்பி வருது இந்த முகரில் இல்லைன்னு சொல்லுவோம். எத்தனை முறை கூண்டுச்சு, யார் யாரை சந்திச்சிச்சு, சிறைவாசி குடும்பங்களை யார் யார்த்த கருத்து கேட்டுச்சு, சட்டட பொண்ணுகள்கிட்ட யார்கிட்ட பேசுனுச்சு, அல்லது எங்களை போன்ற அரசியல் செயல்பாட்டாளர்கள் யார் யாரை சந்திச்சு இதுக்காக போராடுறாங்களோ அப்படின்னு கேட்டு இதுவரையும் தெரியலை. ஆனால் ஆதிநாதன் ஆணையம் அறிக்கை கொடுத்துச்சு, முதலமைச்சர் சொல்கிறார். ஏன் அந்த அறிக்கையை சட்டமன்றத்தில் தாக்கல் பண்ணலங்கிறது நமக்கு தெரியலை. சரி, ஓகே, நீங்கள் தாக்கல் பண்ணிடுச்சுன்னு விட்டீங்க, அதுக்கு மேலே நாங்கள் அதை பற்றி விமர்சிக்க விரும்பலை. இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, அதிமுக ஆட்சியை விட இந்த ஆட்சி பெட்டராக இருக்கும் என்ற அடிப்படையில் தானே சிறுபான்மை மக்கள் 90% அதிகமாக வாக்களித்தாங்க. அந்த வாக்களித்த மக்கள்கிட்ட நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீங்க. இன்னொன்று, எங்களுக்கு வந்து அதிமுக பாஜக கூட்டணிங்கும்போது அந்த கூட்டணி தூக்கி வீசிட்டு அந்த கூட்டணி தோற்கடிக்கப்படணும்னு சொல்லிவிட்டு கொள்கை ரீதியாக நாங்கள் திமுக கூட்டணிக்கு வந்தோம். சீட்டு கேட்டால் தரலை, பரவாயில்ல நீங்கள் தான் ஜெயிக்கணும், நாங்கள் வந்து அவர் சமயத்தில் அமமுகட்டையோ அல்லது மக்கள் நீதி மையத்துக்கு போயிருக்கலாம், அழைப்பு வந்துச்சு, போகலை. இவங்ககிட்ட ஒரு 5 அம்ச கோரிக்கையில் கொடுக்குறோம். சாதிவாரி இடஒதுக்கீடு எடுக்கணும், பூர்ண மதுவிலக்கு அமல்படுத்தணும், சிறுபான்மையினுடைய இடஒதுக்கீடு உயர்த்தி தரணும், சச்சார் கமிட்டி பரிந்துரைகள் அமல்படுத்தணும், அடுத்தது வந்து ஆயுள் சிறைவாசியில் முன் விடுதலையில் நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும். இந்த 5 கோரிக்கை கொடுத்தான் பேசுகிறோம். அப்போது இவ்வளவும் செஞ்சு உங்களுக்காக நாங்கள் வந்து பொறுத்த நேரத்தில் நடவடிக்கை எடுக்கலங்கும் போது போராட்டங்கள் அறிவிக்கிறோம். சந்திக்கிறது அனுமதி கேட்கறது சொன்னால் அதுக்கு அனுமதி இல்லை. சரி, ரைட், ஓகே, நீங்கள் எங்களை ஒரு துச்சமாக கூட நினச்சிருக்கலாம், வருதா இல்லையா, நாங்கள் அதை பற்றிலாம் கவலைப்படல. இப்போ நாங்கள் வந்து ஒரு லாபியை உருவாக்கிட்டோம். இதில் வந்து யார் அதிகமாக செஞ்சாங்க, யார் குறைவாக செஞ்சாங்க சர்ச்சை நாங்கள் உருவாக்க விரும்பலை. யார் இதை எப்போது ஆதரித்தாலும் அதை நாம் பாராட்டுகிறோம். ஏன்னா நம்ம காரியம் நடக்கணுங்க. பேரறிவாளன் விஷயத்தில் இப்படி தான் நாங்கள் நடந்தோம். ஒரு கட்சியை ஒரு உயர்த்தி பேசுவது, ஒரு கட்சியை தாழ்த்தி பேசுவது பண்ணோம்னா கோபம் வந்து இந்த இதுக்கு மேலே வந்து இதுக்கான ஆதரவு பாராட்டோட நின்றுது இல்லை. ஆமாம், ஒரு பாராட்டு, அதுக்கு மேலே நாங்கள் ஆதரவு தரோம். கூட்டணி கட்சி இப்போ எடப்பாடி கே பழனிசாமி சொல்லும் போது கூட நீங்கள் வந்து பாராட்டினேன். ஆ, அவ்வளோதான், அதோடு நின்றுக்கிட்டோம் நம்ம. ஏன்னா தேர்தல் அரசியலுக்கான நேரமும் இது அல்ல, தேர்தல் அரசியலுக்கான பிரச்சனையும் இது அல்ல. ஆனால் இப்போது எடப்பாடி அவர் பண்ணுற மூவ் பார்க்கும்போது, ஏன்னா வந்துட்டு சட்டசபையில் பேசிகிட்டு இருக்கும்போது எழுந்து போகிறது, வெளிநடப்பு செஞ்சு ஒரு ஆதரவு கொடுக்குற மாதிரி காட்டுறது, இன்னொன்று பேசும்போதும் பார்த்திங்கன்னா 70 விடுதலைக்காக வந்து இவ்வளோ போராடி இருக்கோம் அப்படின்ற விஷயத்த சொல்கிறது இப்போ ரீசெண்டாக கேட்குறேன். இது வந்து இப்போ திமுக சைட்லேருந்து என்னென்னா திடீர் பாசம், ஏன் அதிமுகவுக்கு ஏன் திடீர் பாசம்ன்ற ஒரு கேள்வி முன் வைக்கிறாங்க. அதுக்கு தான் ஆக்சுவலி முதலமைச்சர் ஜெயக்குமார் பதிலும் சொன்னார், திடீர் பாசம்லாம் கிடையாது, எம்ஜிஆர் காலத்தில் எங்களுக்கு பாசம் இருந்துச்சு, இப்போ அது வெளிப்படுது, அவ்வளோதான். இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் கையில் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயத்தில் அவங்க இதை ஏன் ஒரு ஸ்டண்ட்டாக எடுத்துக்கூடாதுல்ல சார், இது ஸ்டண்டோ புரியுதா இல்லையா, அது நாடகமா திரைப்படமா அல்லது வந்து முழுநீள நகைச்சுவையா, இந்த இது மாதிரி விஷயத்தெல்லாம் போகவே விரும்பலை. யாரெல்லாம் இந்த விஷயத்துக்கு ஆதரவு தருகிறார்களோ, நேற்று ஒரு மனநிலையில் இருக்கலாம், இன்று ஒரு மனநிலைக்கு மாறலாம், அதெல்லாம் நாங்கள் வரவேற்கிறோம். ஓகே, அது மறைமுகமோ இல்லை நேரடியாக செய்கிறாங்களோ வரவேற்கிறோம். ஏன் தெரியுமா, அவங்க நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, இந்த நாட்டில் சிறுபான்மை மக்கள் ஒரு சாபக்கேட்டுக்கு உள்ளாகி இருக்கிறோம். தண்ணியில் மூழ்கும்போது சின்ன மிதவை கிடைச்சாலும் அதை பிடிச்சிட்டு கரையேறணும் அப்படிங்கிற அவல நிலையில் நாங்கள் இருக்கிறோம். தமிழ்நாட்டில் இது வந்து திராவிட பூமி, கேரளாவில் கம்யூனிஸ்ட் பூமி, இந்த ரெண்டு மாநிலத்தில் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். இதை தவிர மற்ற இடங்களில் வாழ்க்கையின் அன்றாட வழி என்னவென்று தெரிய வேண்டும் என்று சொன்னால் ஒரு நாளாவது தான் முஸ்லீமாக வாழ்ந்து பார்த்தால் தான் தெரியும். அப்படிப்பட்ட நிலையில் எந்தெந்த கட்சிகளெல்லாம் சிறுபான்மையினரை ஆதரிக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் கை கொடுக்கக்கூடிய நிலையில் தான் நாங்கள் இருக்கிறோம். சிறுபான்மையின தளத்திலேருந்து இதை பார்த்தா தான் அதை வழி தெரியும். குறிப்பிட்ட ஒரு கட்சியை மட்டுமே ஆதரித்து குறிப்பிட்ட ஒரு கட்சியை மட்டுமே எதிர்க்கிறது, கண்ணை மூடி ஆதரிப்பது, கண்ணை மூடி எதிர்ப்பது என்பது சிறுபான்மையினுடைய நலன்களுக்கு உகந்தது அல்ல. நேற்று பிஜேபியில் இருந்தாங்க, கூட்டணியில் இருந்தாங்க, இன்றைக்கி வந்துட்டாங்களே, இது எப்படி நியாயம்னு சொல்லி கேட்டேன்னு சொன்னோம்னா, திமுக வாஜ்பாய் ஆட்சியில் வந்து அமைச்சர்கள் நீண்ட வருடங்கள் இருந்தது திமுக. குஜராத்தில் 3000 முஸ்லீம்கள் படுகொலை செய்யப்பட்ட போது அங்கே இருக்கிற கலவரத்தை நம்ம என்ன செய்யும் அப்படின்னு சொன்னவர் தான் நம்ம கலைஞர். அதை ஆதரித்து முரசொலி மாறன் வைகோ உட்பட பல பேர் பேசினாங்க வாஜ்பாய் ஆட்சியை கூட்டணி தர்மம்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்களாம் வெளியில் வந்திருக்கும் போது அந்த காயங்களை நாங்கள் பெருசு போகிறதில்ல, இப்படியாவது நீங்கள் அங்கேயே வந்துட்டிங்க அது போதும்னு சொன்னோம். அதே மாதிரி தான் இன்றைக்கி அதிமுக வந்திருக்கும் போது அதையும் நாங்கள் வரவேற்கிறோம். இந்த மோடியுடைய அரசுக்கு எல்லா வகையிலையும் துணை நின்றது இக்கட்டான நேரத்தில்லாம் நிதிஷ்குமார். இன்றைக்கி அவர் வந்து இந்தியா கூட்டணி ஃபார்ம் பண்ணும்போது அதை நம்ம வரவேற்கிறோம். பாஜக கூட்டணியில் ரயில்வே துறை அமைச்சர் இருந்தவங்க தான் மம்தா பானர்ஜி, அவங்க அதை எதிர்க்கும்போது இன்றைக்கி வரவேற்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கணும், ஏறத்தாலும் பிஜேபிக்கு நிகரான மெல்லிய இந்துத்துவ கொள்கையை கொண்டது ஆம் ஆத்மி. ரூபாய் நோட்டில் லட்சுமியோட படத்தை பண்ணணும்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணுற அளவுக்கு குஜராத்தில் போனாங்க. சிஏஏவை ஆதரித்தவங்க, காஷ்மீருடைய 370வது பிரிவு சட்டத்தை வந்து ரத்தம் வந்து ஆதரித்தவங்க, முத்தலாக்கு விஷயத்தை வந்து ஆதரித்தவங்க எல்லாத்தையும் செஞ்சவங்க யார் ஆமாத்தி. இன்று பாஜக எதிர்ப்புக்காக அவர் இந்தியா கூட்டணிக்கு வருகின்ற போது அதை நாங்கள் வரவேற்கிறோம். நீ ஏன் அன்னைக்கு இப்படி செஞ்ச, இன்றைக்கி இப்படி வந்தா அப்படின்னு நம்ம கேட்கல.
இந்த நேரத்தில் அந்த பாசிச கட்சியை எதிர்க்கிறார்களா? பரவாயில்ல, மனமாற்றமாக வரவேற்கிறோம். பாபர் மசூதி இடித்தது சிவசேனை தொண்டர்கள் என்று சொன்னால் அதற்காக பெருமைப்படுகிறது என்று சொன்னார் பால் தாக்கரே. அவருடைய கட்சி மும்பையில் அந்த பாபர் மசூதி இடித்த பிறகு நடந்த காலத்தில் 2000 முஸ்லீம்களை கொலை செஞ்சாங்க. வரலாற்று பதிவு நான் சொல்லலை, நீதிபதி கிருஷ்ணா பிராமண சமுதாயத்தை சேர்ந்த பெரியவர் நீதிபதி கிருஷ்ணா இதை பற்றி விரிவாக அறிக்கை கொடுத்தார். 2000 முஸ்லீம்கள் படுகொலைக்கு காரணம் பால் தாக்கரையும் சிவசேனாவின்னு சொல்லிட்டு வரலாற்று ஆவணம். அந்த சிவசேனா வந்து இன்றைக்கி பாஜக கூட்டணி எதிர்த்து இந்தியா கூட்டணியில் வந்திருக்கு. அதோட எல்லோரும் உட்காந்து டின்னர் சாப்பிட்றாங்க, டீ சாப்பிட்றாங்க. தப்பே இல்லை. ஏன்னு சொன்னோம்னா இப்போ அவங்க பிஜேபி இருக்காங்க, அதுதான். ஓகே, முஸ்லீம்களுடைய நிலை என்ன தெரியுமா? சமகாலத்தில் யாரெல்லாம் நமக்கு உதவியாக மாறுகிறார்களோ அவர்களை பயன்படுத்தி கொடுக்குறது. எப்படி எடுத்துக்கிறது? வளைஞ்சு கொடுக்குறது எடுத்து வளைஞ்சு கொடுக்குறேன்னு. சிறுபான்மை நிலை இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் காலச்சூழலுக்கு ஏற்ப எதிரியை பலகீனப்படுத்துவதற்கான எல்லா சூழலும் வருகின்ற பொழுது அதை உகந்ததாக மாற்றிக்கொள்வது தான் பக்குவமான அரசியல், நிதானமான அரசியல். காரியம் தப்பில்லை. நாங்கள் வாழணும் நிம்மதியாக அந்த நாட்டில். இந்து முஸ்லீம் உறவு நல்லா இருக்கணும். இதுக்கு யாரெல்லாம் பாதகமாக இருக்கிறார்களோ அவர்கள் பலகீனப்படணும்னு நினைக்கிறோம். நேற்று வரை அவர்கள் இருந்து இன்றைக்கி யாராவது வந்தாலும் கூட அவர்களையும் நம்ம பாராட்டுறோம். ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், திமுக, திரிணாமுல் காங்கிரஸ், வேறு சிவசேனை, ஆம் ஆத்மி, இன்று அதிமுக, யார் அதிலிருந்து வெளியே வந்தாலும் நாம் பாராட்டுகிறோம், வரவேற்கிறோம். பழைய விஷயத்தை சொல்லி சொல்லி நிகழ்கால நன்மைகள் நான் கெடுத்துக்கொள்ள விரும்பலை. இது சமூக, இது அரசியல்லாம் வேற சார். தேர்தலில் ஒருத்தவன் ஜெயிக்கிறான் தோக்குறான், கூட்டணியில் அவனுக்கு சீட்டு கிடைக்குது கிடைக்கல, இதெல்லாம் 9வது 10வது விஷயம். அடிப்படையான பாதுகாப்பு தான் எங்களுக்கு முஸ்லீம்களுக்கு நிம்மதியாக இருக்குது. அதுதான் எங்களுக்கு நிம்மதியாக தேவை. இன்றைக்கி நாங்கள் வந்து நிம்மதியாக வாழ விரும்புகிறோம் சார், நிம்மதியாக வாழ விரும்புகிறோம், நிம்மதியாக வியாபாரம் செய்ய விரும்பணும். எங்களோட தாயா பிள்ளையா தினமும் நாங்கள் காலையில் கண்ணு விழிச்சு உங்களை தான் நான் பார்க்குறேன். காலையில் கண்ணு விழிச்சோடனே உங்களை தான் பார்க்குறோம். இதே மாதிரி ஒவ்வொரு கிராமத்திலையும் நாங்கள் இந்துக்களை தான் பார்க்குறோம். அவங்களும் நாங்கள் நிம்மதியாக வாழ விரும்புகிறோம். இதெல்லாம் கெடுக்கக்கூடிய சக்திகள் பலகீனமடையன்னு நினைக்கிறோம். அந்த சக்திக்கு ஏதாவது ஒரு காலகட்டத்தில் துறையாக நின்றவங்க அங்கிருந்து மீண்டு வரும்பொழுது நல்ல விஷயம் பாராட்டுறோம். இதை நீங்கள் புரிந்து கொள்ளணும்னா அரசியல் கண்ணாடியை கழட்டி போட்டுட்டு சமூகவியல் கண்ணாடி அணிந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் சொல்ல இல்லாமல் சரியாக இருக்கும். இதில் வாக்கு வங்கியோ அரசியல் விளையாட்டு எதுவுமே கிடையாது. இதெல்லாம் 9வது 10வது காரணங்கள் இதுதான் இல்லையா? ஏன்னு சொன்னால் மீண்டும் நான் தெளிவாக சொல்லிட்டேன். இப்போ நாங்கள் வந்து அதிமுக கூட்டணி இருந்து கொண்டு நாங்கள் எதிர்க்கட்சி தலைவர் தளபதி அண்ணனை சந்திக்கும் பொழுது அதிமுக எங்களை திட்டினாங்க. இன்றைக்கி இந்த கோரிக்கைக்காக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியாரை நாங்கள் சந்திக்கும் போது திமுகவர்களுடைய நண்பர்கள்லாம் திட்டுறாங்க. இது அவங்களுடைய கட்சி சார்ந்த விஷயங்கள், அவங்களுடைய விமர்சனங்கள். நாங்கள் அதை குறை சொல்கிறோம். நமக்கு நம்மளுடைய காரியம் வந்து இதுதான் சார். நம்முடைய காரியம் நாட்டுடைய நலன். நாட்டுடைய நலன்னா என்ன? அமைதி. ஒரு நாட்டில் அமைதி இருந்தால் தான் சார் வளர்ச்சி இருக்கும். வளர்ச்சி இருந்தால் தான் சார் முன்னேற்றம் இருக்கும். வளர்ச்சிக்கு முன்னேற்றத்துக்கு தேவை அமைதி தானே சார். அமைதிக்கு என்ன சார் மிக முக்கியம்? எல்லா மக்களுக்குமான இணக்கமான பந்த பிணைப்பு உறவுகள். இதை வெட்டிவிடக்கூடிய எந்த சக்தியிலும் பலகீனப்படணும். இதை தான் நாங்கள் நினைக்கிறோம், இதை தான் எதிர்பார்க்கிறோம் சார். இந்த விஷயத்தை இப்படி புரிஞ்சுக்கிறேன். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பக்குவம் தேவை, ஒரு விசாலமான எண்ணங்கள் தேவை. குறுகிய பார்வைஞ்சால் அது புரிஞ்சிக்க முடியாது சார். குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க. குறை சொல்கிறவங்க ஒரு 10 பேர் குறை சொல்லுவாங்கன்னு வச்சிங்களா, 90% பேர் இதை ஆதரிக்கிறாங்கிற ரிசல்ட் வரும்பொழுது ஓகே நம்ம சரியான பாதையில் தான் போகிறோம், நம்ம எடுக்கக்கூடிய இந்த முயற்சிகளை மக்கள் ஏற்றுக்கொள்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு விஷயம் தெரியுமா, இதுவரை அந்த ஆயுள் சிறைவாசல் விஷயம் வந்து ஒரு வட்டத்துக்குள்ளே நின்றுச்சு. இன்றைக்கி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் அதை பேச வச்சுட்டோம். பேச வச்சிட்டோம் மட்டுமில்லை, பாஜகவை தவிர எல்லா கட்சிகளுக்கும் ஆதரவாக திரளை வச்சுட்டோம். சாதி சங்கங்கள் இருக்குல்ல, எங்களுடைய தொப்போல் குடி உருவான இந்து சமுதாய மக்களுடைய சாதி சங்கங்களுடைய தலைவர்களே எங்களுக்கு ஃபோன் போட்டு, தம்பி நல்ல விஷயந்தான் உங்களுடைய விஷயங்களெல்லாம், நீங்கள் வந்து யாரையுமே வந்து தண்டனையே கிடைக்காம விடுதலை செய்ய சொல்லலை, தண்டனையே 25 வருஷம் 30 வருஷம் அனுபவிச்சுட்டவங்களை தான் நீங்கள் விடுதலை செய்ய சொல்கிறீங்க. இது புரிஞ்சுக்கிட்டோம். நல்ல விஷயம்னு எல்லா ஜாதி மதத்தை சேர்ந்தவங்க யாராக இருந்தாலும் விடுதலை செய்யணும்னு சொல்கிறீங்க. இப்போ நாங்கள் விளங்கிக்கிட்டோம், புரிஞ்சுக்கிட்டோம், நல்ல விஷயம் தான் அப்படின் சொல்லி பாராட்டுறாங்க. எங்களுக்கு அது மனநிறைவு கிடைக்குது சார். இந்த தேர்தல் அரசியல் முடைநாற்றம் அடைக்கக்கூடிய இந்த தேர்தல் அரசியல் குப்பைகளில் இது போன்ற நல்ல காரியங்களை நாங்கள் எந்த பிரதிபலனும் பார்க்காம செய்கிற போது எங்களுக்கு ஒரு மனநிறைவு இருக்குது சார். இன்னொன்று, உங்கள் நீங்கள் வந்து கடவுள் நம்பிக்கை உள்ளவரா இல்லையாங்கிறது எனக்கு தெரியலை, ஆனால் நான் இறை நம்பிக்கை உள்ளவன். தூய்மையான மனதோடு செயல்படுகின்ற போது இறைவனுடைய உதவி எங்களுக்கு கிடைக்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது சார். 10% பேர் விமர்சிக்கலாம் திட்டலாம், 90% பேர் இதை புரிஞ்சுட்டாங்கல்ல, அது போதும் எங்களுக்கு. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you're with GT Holidays.